ஃபாஸ்ட் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் அதை சுத்தி சுத்தி தே வில் வேஸ்ட் இட். நம்ம உடனே சொல்லுவோம், ஏய் சேர் எதுக்கு கொடுத்துருக்கு, உன்னை உட்காரத்துக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சைல்டை திட்டுவோம். பட் வாட் இஸ் த பிரெயின் டூயிங்? த பிரெயின் இஸ் லேர்னிங் ஹவு டு யூஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் ரிலேஷன் டு த பாடி. திஸ் இஸ் மை பாடி, திஸ் இஸ் மை நர்வஸ் சிஸ்டம், பட் திஸ் இஸ் அ நியூ ஆப்ஜெக்ட், ஐ டு நாட் நோ வாட் திஸ் இஸ். ஸோ த சைல்டு இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். இது பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த சேரை வந்து தலைகீழ போட்டுரும். பார்த்திருக்கீங்களா, திட்டிருக்கீங்களா? இனிமேல திட்டாதீங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இது போட்ட உடனே என்ன பண்ணும், இப்படி தரையில உட்கார்ந்து உங்களை இது வழியா பார்க்கும். எஸ் ஆர் நோ? அம்மா அப்படிங்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஏய் நேரா பாரு, எதுக்கு இதுல பாக்குற? பட் வாட் இஸ் தி பிரெயின் டூயிங்? பிரெயின் இஸ் லேர்னிங் நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஒரே உலகத்தை வேற மாதிரியும் பார்க்க முடியும்னு அது டெவலப் பண்ணிக்குது. இந்த டெவலப்மெண்ட் வந்தாதான் ப்ராப்ளம் சால்விங். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி சிந்திக்கும் போது பிரச்சனை வருது, வேற மாதிரி யோசிச்சாதான் அதுக்கு முடிவு வரும்னு அந்த பிரெயின் டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அதை விட்டு ஏய் சேர் வச்சுட்டு உட்கார் அமைதியா அப்படின்னு சொல்லி நம்மளே டார்ச்சர் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? எஸ். டோன்ட் டூ இட். தேர்ட் ஸ்டெப், இந்த குழந்தை அடுத்தது சேர் எடுத்துக்கும். சேர் எடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு பிடிக்காத ஸ்டெப், சத்தம் போட்டு வண்டி ஓட்டும். எஸ் ஆர் நோ? நம்மளுக்கு இரிட்டேஷன் ஆயிடும். பட் வாட் இஸ் த சைல்ட் லேர்னிங்? இந்த சேரை வந்து புஷ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க பிடிவாதம் பண்ணிட்டீங்க. ஏய் சேரை தள்ளக்கூடாது, பென்சில் பாக்ஸ் வெளியே வந்துடும், பென்சில் பாக்ஸ் வச்சு ஓட்டும். எஸ் ஆர் நோ? பென்சில் பாக்ஸ் புடிஞ்சு வச்சுட்டீங்க, கையிலேயே இப்படி ஓட்டும். பார்த்திருக்கீங்களா? வாட் இஸ் த சைல்ட் லேர்னிங்? ஒரு பொருளை வந்து எப்படி ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்குது. நரம்பியங்கள் அளவுல அது செய்யும் போதுதான் ரைட்டிங் டெவலப் ஆகும். இது செய்யாத குழந்தை எழுதாது. நான் சொல்றது புரியுதா? இதை விட்டுட்டு ஆன்லைன்ல போனிக்ஸ் சொல்லி கொடுக்கிறோம். போனிக்ஸ் தேவையில்லை, நம்மளோட பேசினாலே போனிக்ஸ் வரும். அம்மா அப்பாவோட பேசணும், தாத்தா பாட்டியோட பேசணும், பாட்டு பாடணும், அப்பதான் மொழி வளர்ச்சி வரும். அதை விட்டுட்டு கேட் கேட்னு எவனோ ஒருத்தன் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல சொல்லி கொடுக்கறது, காசு கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். சிரிக்காதீங்க, இது உண்மை. எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட், இந்த குழந்தை இந்த சேர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், வண்டி ஓட்டும் போது போகும். பார்த்திருக்கீங்களா? வாட் ஆர் தே டூயிங்? ஷேப் டெவலப் பண்ணிட்டேன், அந்த ஷேப்புக்கு நான் சவுண்ட் ஆட் பண்றேன், அப்பதான் ஸ்பெல்லிங் கத்துக்குவாங்க. ஒரு குழந்தையோட விளையாட்டு எவ்வளவு முக்கியன்றது இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. உங்க குழந்தை வீணா டைம் வேஸ்ட் பண்ணல, உங்க குழந்தை தன்னோட நரம்பியங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. அது அவங்களோட மூளையிலிருந்தே வரும். அதை விட்டுட்டு நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு கிளாஸ் இங்க 3000 ரூபாய் சேர்த்துட்டேன், அங்க ஒரு கிளாஸ் போறாங்க, இங்க ஒரு கிளாஸ் போறாங்கன்னு சொல்லி போட்டி போறாமையில மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம். பிளீஸ் ஸ்டாப் ஆல் தட். லெட் யுவர் சைல்ட் என்ஜாய் சைல்ட்ஹுட். ஆர் யூ வித் மீ? Please understand that your child is young only once. They are children only once. They have many years to be adults. Adults are irukkuradhukku nariya varsham irukku. Kulandhaiya irukkuradhukku 14 years dhaan. Adukku mela they become teenagers. They are no longer young children. Please let it be happy. You know, they will have many, many years of challenges ahead. But in these 14 years, if they develop skills like this, they will learn how to solve problems in real life. விளையாட்டு மூலமா தான் லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்றோம். பிளீஸ் கிவ் தம் தட் சான்ஸ். ஆர் யூ வித் மீ? ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அமைப்பை செட் பண்ணுங்க, சப்போர்ட்டிவா இருங்க. நீங்களும் டிவியை நிறுத்திட்டு ஒரு புக் எடுத்து படிங்க, தானா குழந்தை எழுதும். அதை விட்டுட்டு நீ எழுதி வை, நான் வந்து பார்க்கறேன். நீங்க ஹிட்லர் எப்ப ஆனீங்க? யூ ஆர் அ மதர் ஆர் அ ஃபாதர். Stop being difficult. Be loving. Every child will learn. Charlie Chaplin says, you need power only to do destructive things. For everything else, love is enough. Remember that love is the only thing our children need. And that you can show as time. So can I have this small glass of water? So I'll end with this. In anubhav reethiya solli kudukkuradhu. Learning is experience. Everything else is
information, right? So can you just fill it with a little bit of water? Konjama podum podum. Yeah, yeah, that's enough. So I have with me, anger in the distance lindu, ungalku you know what it is. Can you see this? What do you think it is? Chalk, right? So it's a plain chalk. இதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. So it's a white chalk. இது வச்சு எழுதலாம். Now what happens, உங்க குழந்தை ஸ்கூலுக்கு வரும்போது வீட்டில் ஒரு சில ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ஒரு சில குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையாக இருக்கும், கெஸ்ட் வந்தால் பேசாது. இன்னொரு குழந்தைக்கு ரைட்டிங் வராமல் இருக்கலாம், இன்னொரு குழந்தைக்கு ரீடிங் வராமல் இருக்கலாம். தெர் மே பி அ ஸ்மால் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு பிளாக் ஸ்கெட்ச் வச்சு ஐ எம் ஜஸ்ட் ட்ராயிங் அ பிளாக் டாட். ஓகே, ஸோ இந்த பிளாக் டாட் வந்து இட் இஸ் ஆன் த சாக். இப்போ என்ன ஆகுது, இட்ஸ் வெரி ஈஸி. இந்த ஒரு சாக்கு வச்சு குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, பார் அவனால் படிக்க முடியல, எழுத முடியலன்னு சொல்லி நம்ம குழந்தையை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த டாட் இன்னும் பெருசாகிட்டே போகும். ஆல் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு டூ நவ், இந்த டாட்டோட ஐ எம் புட்டிங் த சாக் இன்சைட். ஓகே, வெறும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த சாக் இங்கே இருக்கும்போது. Now can you see the dot? No, it disappears. I am only asking you, change the atmosphere. Meratti meratti in the black dot appears pandradhukku badala konjam anbala avangalukku aadharava irunga. Endha kuzhandhaiya irundhalum evlo periya kashtama irundhalum maaridum. I hope you will remember this, not just now but all your life. ena or maatratha kondu varano appadina anbu mattum da mudiyum. Please remember to love your children. Thank you so much for the opportunity. Thank you, ma'am.